குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிடியில் சில டெஃபினிஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். பிடி ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், பிடினா என்ன? அண்ட் ஈக்குவேஷன் கண்டெய்னிங் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள், ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் விச் இஸ் ஏ ஃபங்க்ஷன், விச் இஸ் ஏ ஃபங்க்ஷன் இன் எக்ஸ், ஃபங்க்ஷன் இன் எக்ஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் தட் இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் with respect to that independent variables. It's called a partial differential equation. ஆக்சுவலாக இது வந்து ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி டூ மோர் தென் ஒன்றுக்கு டிஃபைன் பண்ணலாம். இப்போதைக்கு ஒன்றை வச்சு பண்ணுவோம், ஓகேங்களா? ரைட். ஸோ இதான் பிடிக்கான டெஃபினிஷன்ஸ். ஸோ ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும், அதில் டூ ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கணும், அவர் டெரிவேட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கணும், ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் கம்பல்சரி இன்வால்வ் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ இது ஓடி என்ன பண்ணணும்னா, ஈக்குவேஷன் கண்டெய்னிங் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் which is a function of only one independent variable and under derivatives with respect to that same independent variable is called ODE nu solirpom, okayla? Right. Differential equation ketanga na inda edathila nama inda edathila one or podalam one dependent variable which is a function of ஒன் ஆர் மோர் அப்படி போட்டுக்கலாம். அப்படி போட்டால் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் ஏ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டர் ஆஃப் பிடி, ஆர்டர் ஆஃப் பிடி, ஆர்டர் ஆஃப் பிடின்னு என்ன வரும்? ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கப்படும்? ஆர்டர் வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகும், இட்ஸ் ஆல்வேஸ் தேர், சரிங்களா? த ஆர்டர் ஆஃப் order of a PDE is defined as the order of the highest partial derivatives occurring in that PD. இப்போ ஒரு PDE கொடுத்துருவாங்க, ஸோ அதில் வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டிப்பாக அக்கர் ஆகிருக்கும். அது எத்தனை இடம் நம்ம மேக்ஸிமம் டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் என்னது அதோட ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டிகிரி, ஸோ நோட், சரி, இன்னொரு ஆர்டர் டிகிரி வச்சுக்குவோம், டிகிரி ஆஃப் ஏ PDE. ஸோ பிடி வந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ டெஃபினேஷன் பாருங்கள், த ஆர்டர் ஆஃப் ஆக்சுவலாங்கன்னா என்ன எழுதலாம்னா, பிடி கொடுத்துருவாங்களா, என் பிலாங்ஸ் டு என்ன இஸ் செட் டு பி டிகிரி ஆஃப் பிடி ஆஃப் எ பிடி ஏஃப் கண்டிஷன் வந்து ரெண்டு கண்டிஷன் போடுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, கிவன் பிடி
கேன் பி எக்ஸ்பிரசபிள் இன் பாலினாமியல் ஃபார்ம். எக்ஸ்பிரசபிள் ஃபார்ம் இன் பாலினாமியல் ஃபார்ம்ல கொடுத்துருக்கணும். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன், பாலினாமியல் ஃபார்மில் கொடுத்துருக்கணும். அடுத்து என்னென்னா, அந்த எண் வந்து என் இஸ் த ஹையஸ்ட் பவர், ஹையஸ்ட் பவர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஹையஸ்ட் ஆர்டர்டு டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனா, ஒரு பிடியில் அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் இப்படிலாம் போகுமா? ஸோ எது அதிக டைம்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுமோ அதான் ஆர்டர்னு சொல்லுவாங்க. டிகிரினா அதை வந்து நம்ம அந்த பிடியை வந்து நம்ம வந்து பாலினாமியல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கணும், பண்ணணும். அப்போ அதில் வந்து டெரிவேட்டிவ்ஸ் இருக்குமா, டெரிவேட்டிவ்ஸோட பவர், ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட ஹையஸ்ட் பவர் தான் என்னது டிகிரி ஆஃப் பிடி. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட்டால் சொல்லுங்கள். இப்போ நோட்டு என்னென்னா, ஆர்டர் ஆஃப் பிடி. ஸோ இது வந்து நம்ம இதுக்கும் பொருந்தோம். ஸோ இது வந்து எதுக்கும் பொருந்தோம்னா, ஓடிஇக்கும் பொருந்தோம். ஓடிஇ பிடி எல்லாத்துக்குமே சேர்ந்தான். ஆர்டர் ஆஃப் பிடி இஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, ஆர்டர் ஆஃப் பிடி ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். டிகிரி ஆஃப் டிகிரி ஆஃப் பிடி நீ நாட் பி எக்ஸிஸ்ட். ஏன்னா அது பாலினாமியல் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போது டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் ஓகே, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லவே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரே ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இசட் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ரெண்டு ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துக்கிறேன், அது எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா? இதான் எழுதியிருக்கோம். ஸோ சப்போஸ் ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ்னால் இப்படி எடுத்துக்கணும். மூணு நாலு இருந்தால் நீ பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஸோ சப்போஸ் நான் வந்து ரெண்டு இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துட்டுருக்கேன், ஒரு டிபெண்ட் வேரியபிள் எடுத்தால் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ இதோட டெரிவேட்டிவ்ஸ்லாம் உள்ள அக்கறாக இருக்கும். ஓகே, ரைட். இது ஒன்றா, இப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இசட்டுங்கிறது என்னது? இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இசட்டுங்கிறது டிபெண்ட் வேரியபிள். இப்போ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, அந்த எக்ஸையும் ஒய்யும் டிபெண்ட் பண்ணியிருக்கு, இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா? சப்போ இது ஒன்று. அடுத்து இது ஆர்டர் என்ன வரும் சொல்லுங்க. ஆர்டர் டிகிரி, ஆர்டர் என்னது டிகிரி என்னது. ஸோ ஆர்டர் பாருங்கள், ஆர்டர் வந்து ஃபஸ்ட் ஒரு தடவை தான் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. ஆர்டர் ஒன்று. டிகிரி பாருங்கள், அது ஹையஸ்ட். இது பாலினாமியல் ஃபார்மில் தானே இருக்கு, ஓகேங்களா? பாலினாமியல் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அதனால் டிகிரி வந்து ஒன்று வந்துடுச்சு. அடுத்து வேறு என்ன எழுதலாம், டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டோ க்யூப் இசட் பை டோ ஒய் க்யூப் 2x டோ இசட் பை டோ எக்ஸ். ஸோ இதுக்கு ஆர்டர் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ ஆர்டர் வந்து, ஸோ த்ரீ டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒன்று, இங்கே ரெண்டு. ஸோ ஆர்டர் வந்து த்ரீ. டிகிரி என்னென்னு பாருங்கள், இந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவோட பவர் பார்க்கணும். ஸோ பவர்லாம் இங்கே வந்து ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ டிகிரி வந்து ஒன்று. இதே கேஸ் வந்து இப்போது டோ இசட் பை டோ எக்ஸ் பவர் த்ரீ, டோ க்யூப் இசட் பை டோ ஒய் க்யூப் பவர் ஹண்ட்ரட் ப்ளஸ் டோ க்யூப் இசட் பை டோ எக்ஸ் க்யூப் பவர் டூ ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ்னு வச்சுக்கோம். இப்போ வந்து ஆர்டர் என்ன வரும்னா த்ரீ தான். ஸோ ஆர்டர் வந்து த்ரீ தான். டிகிரி பாருங்கள், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இதுவும் ஹையஸ்ட், தேர்ட் ஆர்டர் இதுவும் தேர்ட் ஆர்டர். இப்போ இதில் மேக்ஸிமம் பவர் என்னது? டூ ஹண்ட்ரட். ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணோம், அதான் நான் இங்கே எழுதியிருப்பேன், டெஃபினிஷனில் எழுதியிருப்பேன், ஹையஸ்ட் பவர் ஆஃப் த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஓகே, அப்புறம்
இப்போது டோ டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் பவர் ஒன் பை டூன்னு இருக்கா. ஸோ அப்போ இது வந்து என்னது, இந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து இட்ஸ் நாட் இன் பாலினாமியல் ஃபார்மில் இல்லை, இது பாலினாமியல் இல்லை தானே. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், பவரை வந்து இந்த ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே ரிமூவ் ஆயிரும். அப்போ வந்து ஆர்டர் வந்து டூ தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ டிகிரி வந்து என்ன வரும், பவர் டூ போடும்போது இதுதான் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ டிகிரி டூ அதே நேரத்தில் டோ இசட் பை டோ எக்ஸ் பவர் டூ செட் பவர் ஒன் பை த்ரீ எக்ஸ் இப்படி இருந்துச்சுக்கோங்க. இப்போ ஆர்டர் என்ன வரும், ஆர்டர் வந்து ஒன்று. டிகிரி வந்து நிறைய பேர் சிக்ஸ்ன்னு எழுதுறீங்க, சிக்ஸு கிடையாது ஓகேங்களா. ஏன் சிக்ஸ் கிடையாதுன்னா, ஸோ நமக்கு வந்து அந்த டெரிவேட்டிவ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸோட பவர்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ எக்ஸு ஒய் செட்டோட பவர்லாம் ஃப்ராக்ஷன் எனி திங், அது ப்ராப்ளமே கிடையாது. நம்ம வந்து டெரிவேட்டிவோட பவரை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா. இங்கே இசட் பவர் ஒன் பை த்ரீ அலௌடு தான் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஆர்டர் வந்து ஒன்று, டிகிரி வந்து டூ, சிக்ஸ் எழுதிடக்கூடாது. அடுத்து இப்போது டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் சைன் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய்னு எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஆர்டர் என்ன வரும், ஆர்டர் ஒன்று தானே. டிகிரி என்ன வரும், ஸோ டிகிரி இது வராது. ஆக்சுவலாக இது வந்து பாலினாமியல் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக டெரிவேட்டிவ்ஸும் அக்கர் ஆகிடும் உங்களுக்கு. சைன் அப்போ வந்து ஒரு பவர் சீரீஸ் மாதிரி போகும். சைன் போட்டு அப்போ சைன் வந்து சைன் எக்ஸ்பேன்ஷன் போடும்போது டெரிவேட்டிவ்ஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இது என்ன ஆகாதுன்னா, டிகிரி இதுக்கு கிடைக்காது, பாலினாமியல் ஃபார்மில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் டிகிரி வந்து நாட் டிஃபைன். ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா அப்படி எழுதிப்போம். சப்போஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம்னு சொன்னால், டோ இசட் பை டோ ஒய் மைனஸ் ஒன் பை த்ரீ ஃபேக்டோரியல் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் க்யூப் இப்படியே போகுமா. ஒன் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் டோ இசட் பை டோ ஒய் பவர் ஃபைவ் இப்படியே போகுமா. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்கும்போது நம்ம வந்து இசட்டுங்கிற ஃபங்க்ஷனை பற்றி நமக்கு எந்த ஐடியாவும் தெரியாது. ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் கமா ஒய்னு தான் தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ சப்போஸ் இந்த எக்ஸ் பை ஒய்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது போடும்போது என்ன, பாலினாமியல் ஃபார்மில் இது கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா. ஸோ பாலினாமியல் ஃபார்மில் கிடைக்காது. ஸோ ரேஷனல் ஃபார்மெட்டில் தான் இது கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. டோ இசட் பை டோ ஒய் இந்த மாதிரி, சைன் ஆஃப் டெரிவேட்டிவ், காஸ் ஆஃப் டெரிவேட்டிவ், டேன் ஆஃப் டெரிவேட்டிவ், லாக் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அதெல்லாம் டிரான்சென்டல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது இந்த பிரச்சனை வரும், பாலினாமியல் ஃபார்மில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னது, அதுக்கெலாம் டிகிரி வந்து நாட் டிஃபைன் ஓகேங்களா. புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, சைன் ஆஃப் டெரிவேட்டிவ் ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் அதுமாரி காஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் அதுமாதிரி டேன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் லாக் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் இ பவர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி வரும்போது இது இல்லாமல் ரேஷனல் ஃபங்க்ஷனில் போகும், ரேஷனல் ஃபங்க்ஷன் சாரி டிரான்சென்டல் ஃபங்க்ஷனில் போகும். அதனால் வந்து அதுக்கு வந்து டிகிரி கிடைக்காது ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, லீனியர் பிடி, லீனியர் பிடி. ஸோ ரொம்ப முக்கியமான வேர்ட் லீனியர் நான் லீனியர். ஏ பிடிஇ இஸ் செட் டு பி லீனியர் இஃப் If the dependent variable and their derivatives and
the all the derivatives that PDE is in லீனியர் ஃபார்ம். ஸோ இப்போ லீனியர்னு கேட்டு லீனியர்னு கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ பிடி எப்போ லீனியர் சொல்லலாம்னா, அந்த டிபெண்ட் வேரியபிள்ஸும் அதோட டெரிவேட்டிவ்ஸும் லீனியர் ஃபார்மெட்டில் இருக்கணும். அதாவது என்னென்னா, இப்படி சொல்லலாம், இப்போ இது உங்களுக்கு புரியலைன்னா இஃப்புக்கு அப்புறம் நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் லீனியர் ஃபார்ம்னா, பவர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் ஒன்று இல்லை, பவர் டூ த்ரீ எதுவுமே இருக்கக்கூட, பவர் ஒன்று. அதே மாதிரி பவர்ஸ் ஆஃப் ஆல் டெரிவேட்டிவ்ஸ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ஆர் ஒன்று, எல்லா பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் பவர்ஸ் வந்து ஒன்று இருக்கணும். மூணாவது கண்டிஷன் வந்து no product of dependent variable and their derivatives, ஸோ இதெல்லாம் ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடாது. ஸோ அதான் லீனியாரிட்டின்னு சொல்கிறது. அப்படிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எக்ஸு டோ ஸ்கொயர் டிசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டோ ஸ்கொயர் டிசட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோன்னு இருக்கா, இது ஒன்று வச்சுக்கோம். இன்னொன்று வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோ, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் ஜீரோ, டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் ஜீரோ, டோ இசட் பை டோ எக்ஸ் ப்ளஸ் செட் ஸ்கொயர் ஜீரோ. ஓகே, இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்து. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான வேர்டு லீனியர், நான் லீனியர்னால் முக்கியமானது. ஸோ லீனியர் ஈக்குவேஷனை கூட உடனே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நான் லீனியாரிட்டி வந்து எப்பயுமே ப்ராப்ளம் தான் நமக்கு. ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து பாருங்க. ஸோ இந்த ரூலு இப்போ என்னென்னா, நம்ம என்ன பண்ணணும், டெரிவேட்டிவ்ஸ் இருக்கா அந்த இருக்குது, இது டெரிவேட்டிவ்ஸ். இசட் வந்துட்டு இசட்டுங்கிறது என்னது, இசங்கிற இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகேங்களா, இது லீனியரா இல்லையான்னு பாருங்க. லீனியரா, ஃபர்ஸ்ட் ஒன் லீனியரான்னு பாருங்க. இது எதெல்லாம் லீனியர் சொல்லுங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. இது லீனியர் தான், ஏன்னா நம்ம இசட்டும் அதோட டெரிவேட்டிவ்ஸும் லீனியர் ஃபார்மெட்டில் இருக்குது, அது ப்ராடக்ட்டு பவர்லாம் இல்லை. ஸோ இது லீனியர். இது லீனியரான்னு பாருங்கள், அதாவது எக்ஸ் ஒய் நம்ம இசட் இது லீனியர் தான். இது பாருங்கள், இது லீனியரா, இது லீனியர் கிடையாது, ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்முலா வந்துருக்கீங்களா. இது வந்து பை த்ரீ, ஸோ பை த்ரீ, ஸோ பை த்ரீ இருக்குது பார்த்தீங்களா. அதனால் அந்த டெரிவேட்டிவ்ஸ் வந்து ப்ராடக்டில் இருக்கக்கூடாது. இது லீனியரா, டெரிவேட்டிவ்ஸ் ஸோ எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து லீனியர் தான். இது லீனியரானு பாருங்கள், பவர் வந்து டெரிவேட்டிவ்ஸ் பவர் வந்து கம்பல்சரி ஒன்று தான் இருக்கும், இங்கே டூ இருக்கு, அதனால் இது நாட் லீனியர். அடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பவர்ஸ் ஆஃப் டி, இது வந்து என்னது, இது என்ன டிபெண்ட் வேரியபிள், அதோட பவர் வந்து ஒன்று இருக்கும் ரெண்டுன்னு இருக்கும், அதனால் தான் இது வந்து நான் லீனியர். ஓகேங்களா, இன்னொன்று எழுதிப்போம், டோ இசட் பை டோ ஒய் ப்ளஸ் இசட் டோ இசட் பை டோ எக்ஸ், இது லீனியராக நான் லீனியராக பாருங்கள். இது என்னது பை இதுபடி இசட்டும், இது வந்து என்னது டிபெண்ட் வேரியபிள்ஸ், இது அதோடய டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்டில் இருக்கிறதுனால இது வந்து லீனியர் கிடையாது.
ஓகேங்களா, புரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமானது. அது டிபெண்ட் வேரியபிள்னால் இசட்டு, அதோட டெரிவேட்டிவ்ஸ் தான் லீனியர் ஃபார்மெட்டில் இருக்கணும். எக்ஸ் ஒய்யை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எக்ஸ் ஒய் எப்படினாலும் இருக்கலாம். சிலவங்க இதை பார்த்துட்டு லீனியர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது லீனியர் தான், ஓகேங்களா. லீனியர் இன் டிபெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் தேர் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ முக்கியமானது. ரைட், இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு இப்போ நான் லீனியர்னால் உங்களுக்கு தெரியும், இது இல்லாத இதெல்லாம் நான் லீனியர், லீனியர் நான் லீனியர் தெரிஞ்சுப்போஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் பிடி. ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் பிடி. ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை மட்டும் நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து லீனியர், ஃபஸ்ட் ஆர்டர் பிடி எப்படி இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டு பிக்யூ இஸ் செட் டு பி லீனியர் இஃப் இட் இஸ் லீனியர் இன் இசட் பிக்யூ. பிக்யூன்னு என்ன சொல்லோ இல்லையோ, ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா இசட்டு தானே, இசட்டுங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போது டோ இசட் பை டோ எக்ஸை தான் நம்ம பின்னு எடுத்துப்போம், டோ இசட் பை டோ ஒய்யை தான் க்யூன்னு எடுத்துருப்போம், டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர்டை ஆர்னு எடுத்துருப்போம், பிக்யூ ஆர். டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ எக்ஸ் டோ ஒய்யை வந்து எஸ்ன்னு எடுத்துருப்போம், டோ ஸ்கொயர்டு இசட் பை டோ ஒய் ஸ்கொயர்டை வந்து நம்ம டீன்னு எடுத்துருப்போம். இது வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துருப்போம், செகண்ட் ஆர்டர் பீரியடில் நம்ம எடுத்துருப்போம், ஓகேங்களா. ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். ஸோ பாருங்கள் இது, ஸோ லீனியர்னா அந்த மூணுமே என்னது, அதான் இந்த டெஃபினிஷன் எழுதணும், அதை தான் அங்கே எழுதணும்ல. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, டிபெண்ட் வேரியபிள் அண்ட் த டெரிவேட்டிவ் சார் லீனியர் ஃபார்மெட். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதுக்கு என்ன, இதுக்கு என்ன மீனிங்னா, இது ஆக்சுவலாக அந்த பிடி இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், ஓகேங்களா. ஃபோர் அல்லது இப்படி எழுதிக்கலாம், இஃப் கிவன் பிடி இஸ் ஆஃப் த ஃபார்ம் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஸ் எக்ஸ் கமா ஒய் பி, பிங்கிறது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், கியூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கியூ, இங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இன்டு செட்டு ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஆக்சுவலாக அந்த மூணு பேரை நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் அந்த விஷயம், ஓகேங்களா. லீனியர் ரெண்டாவது செமி லீனியர், ஃபஸ்ட் ஆர்டர் பிடி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட் பிக்யூ ஈக்குவல் ஜீரோ இஸ் செட் டு பி செமி லீனியர். செமி லீனியர்னா ஒரு லீனியாரிட்டியை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறோம். லீனியர் இஃப் இட் இஸ் லீனியர் இன் பிஎன்கியூ ஒன்லி. ஸோ பிஎன்கியூ மட்டும் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து இசட்டையும் சேர்த்ததுங்க பிஎன்கியூ மட்டும் எடுத்துக்கிறோம். அல்லது இப்படி எழுதிக்கலாம், அல்லது இஃப் கிவன் பிடி இஸ் ஆஃப் த ஃபார்ம் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் ஸ்கொயர் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பி ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கியூ அப்புறம் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ இது ரெண்டு வேறு நோட்டேஷன், இது இது ஒரு எக்ஸ் அண்ட் ஒய்யில் ஃபங்க்ஷன் கூட இசட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது சொல்லுவோம். மூணாவது வந்து குவாசி லீனியர், குவாசி லீனியர் ஈக்குவேஷன். குவாசி லீனியர்னா என்னென்னா அதே மாதிரி அந்த இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிடி எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பிக்யூ ஈக்குவல் ஜீரோ இசட் டு பி குவாசி லீனியர்.
if it is linear, it is linear in P and Q, and இதில் இன்னொரு கண்டிஷனை சேர்க்குறோம். அண்டு அந்த பிடி எப்படி எழுதிக்கலாம்னா, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட்டு பி, கியூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட்டு கியூ, சி ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா செட். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இது குவாசி லீனியர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்புறம் நான் லீனியர்னா இது இல்லாதெல்லாம் நான் லீனியர். ஸோ நான் லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மூணு கேஸ் இல்லாத ஃபஸ்ட் ஆர்டர் பிடியை வந்து நான் லீனியர் ஃபஸ்ட் ஆர்டர் பிடின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம்னா, அந்த ரெண்டு ஆர்பிட்ரரி கான்செப்ட்ஸை எலிமினேட் பண்ணி பிடி எப்படி க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணி எப்படி பிடி ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.